ஹலோ காய்ஸ், நான் உமைர் ரில்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா டான்ஸிங் கேக்டஸ் அப்படிங்கிற ஒரு டோய் தான் பார்க்க போகிறோம். இந்த டோய் பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்பவே பாப்புலரான ஒரு டோய், நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டோய் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இந்த டோய் எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குது, கிட்ஸுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போய் பார்க்கும் போதில் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம முதல்ல இது ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே சேம் டோய் தான், அது அதனால் ஒன்றை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நான் முதல்ல இந்த டோயை ஆன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணிடலாம். ஓகே, என்ட் ஒன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறேனோ அதை திருப்பி பேச ஆரம்பிக்கும். இது அந்த அளவுக்கு ரொம்பவே கிளியராக இல்லைனாலும் அது அதை ரெக்கார்ட் பண்ணி அதை மாதிரி சாதாரணமாக ஓரளவுக்கு பேசும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இதனாலேயே உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிட்ஸுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோயாக இருக்கும். ஏன்னா அது நம்ம பேசும்போது அது அதே மாதிரி திருப்பி பேசுதில்லை. ஸோ அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அது இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயமா இருக்கும். சரி, அதுக்கப்புறமா இந்த டான்ஸிங் கேக்டஸ்லேயே அதிகமான கம்பெனிஸால் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நிறைய வகையான டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும். இதில் ஒன்றில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சாதாரணமாக அது டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் அதிகமான சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. அதுக்கப்புறமா சாங்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து சாங்ஸ்னால் கூடுதலாக இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாம் டிக்டாக்ல பாப்புலரான சாங்ஸ், அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் இதில் நிறைய எட் பண்ணியிருப்பாங்க. முதலாவதாகவே பொதுவாக எல்லா கேக்டஸ் ஸ்டோரிஸும் மாதிரி பர்த்டே சாங் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப் கொடுத்துருக்காங்க இந்த டோய்க்காக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கார்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது நமக்கு அதை ஜஸ்ட் அலங்கரிக்கிறதுக்காக. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி வெளியான என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம் ஒன்றா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, முதல்ல நான் இப்போ இதை ஆன் பண்ணதுக்கப்புறமா இது ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அசைகிறது, அது மட்டும்தான் பண்ணும். ஓகே, ஆனால் இப்போ நாம் இந்த பக்கத்தில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இதில் அதிகமான சாங்ஸ் இருக்கும். நம்ம அதை ஒன்றுனா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸோ இப்போ நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இருக்கிற அதிகமான சாங்ஸ் எல்லாம் இதில் அவங்க எட் பண்ணிருப்பாங்க. இதில் நிறைய டிக்டாக் சாங்ஸ் தான் இருக்கும் கூடுதலாக. அண்ட் இந்த மாதிரியே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான சாங்ஸே வந்துட்டு இருக்கு. அதை மாதிரி அதிகமான சாங்ஸ் எட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எனக்காக இருக்கும். ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த டாயும் நம்ம இதை பார்க்கும்போது உண்மையாகவே சின்ன பசங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டாய். ஓகே,
ஸோ ஃபைனலாக இந்த கேக்டஸ் டோயை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது, இதனோட எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குது, இதில் உள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் இந்த கேக்டஸ் டோயும் இன்னும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.